பிளஸ் டூ பொது தேர்வு தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் 21,345 பேர் தேர்வெழுதினர். மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு பர்கிட் மாநகரம் அரசு பள்ளியில் ஆய்வு. பிளஸ் டூ என்று அழைக்கப்படும் 12 வகுப்பு பொது தேர்வு தொடங்கியது. 2 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் பொது தேர்வு நடைபெற உள்ளதால் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தேர்வு ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. நெல்லை மாவட்டத்தில் நெல்லை, சேரன் மகாதேவி, வள்ளியூர் ஆகிய கல்வி மாவட்டங்களை உள்ளடக்கிய தேர்வு நடைபெறுகின்றது. மாவட்டத்தில் இந்த தேர்வை 9,678 மாணவர்களும் 11,667 மாணவிகளும் என மொத்தம் 21,345 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக 182 பள்ளிகளில் 73 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 10 மையங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டிய மையங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் அமைதியாக தேர்வு நடத்த கூடுதல் கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்வில் 361 தனித் தேர்வர்கள் எழுதுகின்றனர். இவர்களில் 7 பேர் பாளையங்கோட்டை மத்திய சிறைவாசிகள். அவர் தேர்வு நடைபெறும் இடம் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டு அதற்கான துண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களில் குடிநீர் வசதி, தடையற்ற மின் விநியோகம் போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து மையங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு பிறர் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தேர்வு நடைபெறும் பாளையங்கோட்டை பர்கிட் மாநகரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது 12 பொதுத் தேர்வு தொடங்கியுள்ளது. மாவட்டத்தில் 12 மற்றும் 11 வகுப்பு தேர்வை 43,742 பேர் எழுதுகின்றனர். இதற்காக 73 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் 73 பறக்கும் படைகள், நிலையான பறக்கும் படையினர் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு பணியில் 1068 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அரசின் வழிகாட்டுதலின்படி கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு தேர்வு நடக்கிறது என தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு 12 மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஆக மொத்தம் தேர்வு எழுதும் பள்ளிகள் 182. அதேபோல் செப்பரேட் மையங்கள், குறிப்பாக மத்திய சிறைச்சாலை தனித்தேர்வு மையங்கள் சேர்த்து 73 மையங்கள். ஆக மொத்தம் பிளஸ் டூ மாணவர்களோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 21,345. பிளஸ் ஒன் 11 வகுப்பு மாணவர்கள் பொறுத்தவரையில் 21,757. ஆக மொத்தம் 43,742 மாணவ மாணவிகள் இன்றைக்கு 12 வகுப்பும் மொத்தம் நியமனம் செய்யப்பட்ட ஒஃபிஷியல்ஸ் பார்த்திங்கன்னா 1582. அதில் பார்த்திங்கன்னா பறக்கும் படை ஸ்பெஷல் ஃப்ளைங் ஸ்குவாட் என்பது 186 நபர்களும், இன்விஜிலேட்டர் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா 1068 ஸ்பெஷல் இன்விஜிலேட்டர்ஸும் நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து தேர்வு மையங்களிலும் கோவிட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் தேர்வு எடுத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம். எந்த மாதிரி வசதி வந்து மாணவர்கள் ஏற்படுத்தி இல்லை, குறிப்பாக இப்போ நம்ம கோவிட் எஸ்ஓபி என்பதை பொறுத்தவரையில் தெர்மல் ஸ்கேனர் வச்சு செக் பண்ணுறாங்க. அதே போல் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் 3-ப்ளை மாஸ்க் கொடுக்குறாங்க. சமூக இடைவெளி பின்பற்றி தான் எடுத்துருக்கோம். எஸ்ஓபி படி, டிபிஹெச் வெளியிட்ட எஸ்ஓபி படி, எது யாராவது சிம்டம் இருந்தால், ஏன்னா கோவிட் பாசிட்டிவ் இந்த மாதிரி நம்ம மாவட்டத்தில் அந்த மாதிரி கேஸ் இல்லை, இருந்தால் அவங்களுக்கு தனியாக ஒரு ஹால் ஒதுக்கப்பட்டு உடனடியாக அந்த சுகாதாரத்துறையோட இணைந்து தேர்வு நடத்தப்படும். அவங்களுக்கும் எதுக்கான வசதிகள் ஏற்பாடு, பேசிக் ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ், அதே போல் பொது சுகாதாரம் கழிவுறை அதெல்லாம் ஏற்கனவே சேர்த்துள்ளது. அதே போல் கோவிட் ப்ரோட்டோக்கால் படி கிளீனிங் ப்ராசஸும் ஏற்கனவே எஸ்ஓபி படி ஃபாலோ பண்ணியிருக்கோம்.
நாங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு எக்ஸாம் எழுதுகிறோம். நாங்கள் படித்த படிப்பெல்லாம் வீணாகலை. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் மாஸ்க்லாம் போட்டு சானிடைஸ் பண்ணி ஹேண்ட்ஸ்லாம் சானிடைஸ் பண்ணி எழுத போகிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மேடம், எங்கள் டீச்சர்ஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா நாங்கள் வந்து தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் தமிழ் எழுத போகிறோம், முதல் தமிழ் எழுத போகிறோம், பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம்.